Hi guys, welcome to our channel. Hi friends, இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹெல்த்தியான பால் பணியாரத்தை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காவை நல்லா துருவிக்கிட்டு அதை நல்லா மிக்ஸில் அடிச்சுட்டு எடுத்து ஃபில்டர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃபில்டர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் நாட்டு சக்கரை தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நாட்டு சக்கரை பிடிக்காதவங்க ஒயிட் சுகரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உளுந்த மேக்ஸிமம் ஒரு மணி நேரத்துக்கிட்ட நாங்கள் ஊற வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். ஊற வச்சு அலசி நல்லா மிக்ஸி ஜார்லே போட்டு அடித்து எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துட்டு ஆயிலை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்மால் ஸ்மால் பால்ஸாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து ஃப்ரை ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரை ஆகிட்டே இருக்கும் போது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அதை வந்து கரண்டியை வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு சைடுமே நல்லா வேகும். அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட எடுத்து காமிச்சிடுங்க பாருங்கள். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ். வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு பவுலில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல மில்க்கு, அதை எடுத்து அதில் ஊற்றி மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான பால் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.